வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அடுத்த கையெழுத்து. எந்த திட்டத்துக்கு? வெளியான 20க்கும் மேற்பட்ட அறிவிப்பு. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள புகழலாம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் அறிக்கையில என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சின்னதா பாத்திரலாம். சிறு குறு விவசாயிகளின் பயிர்கடன்கள் முழுமையாக நிதி ஒதுக்கி தள்ளுபடி செய்யப்படும். அதிமுக அரசு மாதிரி அறகுறையாக பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே ஒரு மோசமான திட்டம்னா இதுதான், அந்த 100 நாள் வேலை தான். அதை 150 நாள் ஆக்க போகிறாங்களாம். உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஊரில் யாராட்டும் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா? 3 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் மின் மோட்டார் வசதி இல்லாத விவசாயிகளுக்கு மின் மோட்டார் வாங்குறதுக்கு 10,000 ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. கணவனை இழந்த, கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் 10 பேர் இணைந்து நடத்தும் ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு பண்ணைகளுக்கு 30% மானியம் வழங்கப்படும். மழைக்கால மற்றும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8,000 உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு. சொந்தமாக ஆட்டோ வாங்க ரூபாய் 10,000 அரசு மானியம் கொடுக்குது. 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களின் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது பண்ணுவாங்களாங்கிற டவுட் தான், ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க. பண்ணுனா சந்தோஷம், ஆனால் எல்லா பேங்கும் இப்போவும் எல்லாரையும் வசூல் பண்ணிட்டு தான் இருக்குது, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அரசு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு இலவச நாப்கின், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக, குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டம் பெற்ற ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். இது வந்து ஒரு நல்ல திட்டம். வீட்டுக்கு வீடு அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்களே, அதை விட இது நல்ல திட்டம். ஏன்னா அப்படி கொடுக்க முடியாது, பட் இது வந்து சாத்தியம், இது நல்ல திட்டம். சீக்கிரமாகவே அமல்படுத்தினா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. கோயில்கள் பாதுகாத்து பராமரிக்க 25,000 வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. தண்ணி குடிக்கலாதான் வாய் உலருது. மின் கட்டணம் ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு வசூலிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல திட்டம், நிறைய பேருக்கு கரண்ட் பில்லே வராது. நிலை கட்டணம்னு வசூலிப்பாங்க, அந்த கட்டணமும் தள்ளுபடி பண்ணுறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 24,000 கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 18 இப்போ 24,000 மாற்ற போகிறாங்க. இதெல்லாம் பண்ணிடுவாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன் தள்ளுபடி பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பண்ணிடுவாங்க. முதியோர் பென்ஷன் 1,000 ரூபாய் உதவித்தொகையாக இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இப்போ 1,500 ரூபாயை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் மாற்றலை, கூடிய சீக்கிரம் மாற்றிடுவாங்க. இதெல்லாம் பண்ணிடுவாங்க. அந்த உதவித்தொகை டைரெக்டாக உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அஞ்சல் அலுவலரே கொண்டு கொடுத்துருவாங்க, அந்த போஸ்ட்மேனே கொடுத்துருவாங்க. அம்மா உணவு மாதிரி 500 இடங்களில் கலைஞர் உணவும் ஆரம்பிக்க போகிறாங்க. இதை கட்டாயம் பண்ணுவாங்க. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறாங்க. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாவும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாவும் குறைக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா குறைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ அறிவிச்சிட்டாரு, 16ஆம் தேதியிலேருந்து இந்த இது நடைமுறைக்கு வருது. பேறுகால விடுப்பு வந்து 12 மாதங்களாக 9-12 மாதமாக உயர்த்த போகிறாங்க. திருமணத்துக்கு பெண்களுக்கு 25,000 to 30,000 உயர்த்த போகிறாங்க. தாலிக்கு 8 கிராம் தங்கம் வழங்குறாங்க. அதுவே பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு படித்தவங்களுக்கு 50,000 ரூபாவும் 8 கிராம் தங்கமும். அடுத்தது ரேஷன் அட்டைக்கு 4,000 ரூபா, அது ஓகே. அடுத்து மாதம் 1,000 ரூபா கொடுக்க போகிறாங்க, அதுவும் கொடுத்துருவாங்க. நகை கடன் கூட்டுறு வங்கியில் 5% வரைக்கும் வச்ச நகை கடன் தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் பண்ணிடுவாங்க கட்டாயம். அடுத்ததாக, பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 30% இருக்குது, இப்போ 40% சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல திட்டம் இல்லை. அவங்களுக்கும் 50, ஆண்களுக்கும் 50 கொடுக்கலாம். 2 பேரும் 50-50, 2 பேரும் சமம்னு கொடுக்கலாம். இல்லைனா அது ஆண்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக அமையும். 2 பேருக்கும் 50-50 கொடுக்கலாம். திமுகவின் தேர்தல் அறிக்கையை நான் வந்து முக்கியமான சிறப்பம்சம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது, டைம் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா டெலகிராம் சேனலில் தமிழ் கிளவி அப்படின்னு நம்ம பேரை சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் முழுசையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 120க்கு மேற்பட்ட பக்கங்கள் இருக்குது. அடுத்தது, அடுத்த 10 ஆண்டுக்கு ஸ்டாலினின் 7 உறுதிமொழி வர சொல்லியிருக்கிறாரு, அதையும் அவர் நிறைவேற்றி ஆகணும். ஸோ ஒரே இலவசம் சலுகை இதை மட்டுமே கையெழுத்து போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து சில பல முக்கியமான திட்டங்களுக்கு கையெழுத்து போடுவாங்க. ஆனால் மிகவும் பக்கத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தா நகை கடன் தள்ளுபடிக்கு ஏதாவது கையெழுத்து சீக்கிரமாக போடலாம். ஏன்னா அதில் தான் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சீக்கிரமாக முடிச்சு விடலாம். அடுத்து ரேஷன் அட்டைக்கு மாதம் 1,000 ரூபா. ஸோ அதுக்கும் நிதி இருக்கான்னு தெரில, பொறுத்து தான் பார்க்கணும். படிப்படியாக ஒவ்வொன்றா அந்த 5 வருஷத்துக்குள்ளே அப்பப்போ நடக்கும்.